श्रीमान वेंकटनाथार्य कविता केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्ता सदा हृदि यस्य वाक्कृते पर्यन्तायति राज सरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देह भ्रतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। उजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरं आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीके मुनिसिंहस्य कविता वनचारिणः सिन्धुं रामकथा ओनयाति परां गतिं यपिबन् सततं रामचरितामृतसागरः। अतृप्तस्तं मुनिं वन्दे प्रातेतसमकल्मषम् गोष्पदीकृतवारासिंहशकीकृतराक्षसं रामायण महामालारत्नं वन्दे नीलात्मजं मञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमट्टहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजगं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतं वरिष्ठं वातात्मजं वानरजूतमुख्यं वीराहामधीदूतं सुरसामामी। यत्र यत्र रघुनाथकीर्तनं दत्तगतमस्तकाञ्जलिं बाष्पवारिपरिपूर्णलोचनं मारुतिं नमतराक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेद प्रातेत साधासी साक्षात् रामायणात्मना। श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितमग्रे वादयति प्रभञ्जनदुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। सीतालक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रघुनंदन पर ब्रह्मणे नमः। இன்றைய தினம் வந்தே வால்மீகி கோகிலம் நிகழ்ச்சியில அற்புதமான சில விஷயங்களை மகர்ஷி அனுபவித்த பிரகாரம் நாம் பார்க்க போகிறோம். நேற்று மானுஷாத பிரதிஷ்டார்த்தம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் பார்த்தோம். நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் வால்மீகி பகவான் ராமாயணம் எழுத ஆரம்பிச்சது பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால நதேவா கந்தர்தா காவியே காதிதத்திர பவிஷ்யதி ஒரு ராமகதாம் புண்ணியம் ஸ்லோகபத்தாம் மனோரமாம் எல்லாம் சொல்லி சொன்னதுனால அவருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். அசிதம் பாஷிதம் செய்வ கதிரி யாவத்த சேர்த்தித்தம் தத்தர்வம் தர்ம வீரியன யதாவத் சம்பிரபசியத்து பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால ராமர் சீதை வெள்ளம் அசித்தம் சிரிச்சது பேசினது கதி அவ நடந்ததுலேருந்து எல்லாவற்றையுமே யாவச்ச சேஷ்டிதம் தற்சர்வம் தர்ம வீர்கேண யதாவது சம்பிரபத்தியத்தின்னு சொல்லி இப்படி பார்த்து கொண்டு ராமாயணம் முடிஞ்சு போச்சு. மூணாவது முதல் சர்க்கத்தில் ஒரு வாட்டி ராமாயணம் சொல்கிறேன், ரெண்டாவது சர்க்கத்தில் மூணாவது சர்க்கத்தில் மறுபடியும் ஒரு வாட்டி ராமாயணத்தில் இருக்கிற நிகழ்வு எல்லா நிகழ்வுகளையும் அவருக்கு வால்மீகிக்கு தெரிகிறதா சொல்லி அதை சொல்லி முடிச்சுக்கேன். இது மொத்தத்தையும் பிரவர்த்தனம் பண்ணணுமே, கிரந்தம் எழுதினா போறாது, அதை பிரவர்த்தனம் பண்ணணும். யார் மூலமா பிரவர்த்தனை பண்றதுன்னு பாக்குறேன். யார் மூலமா பிரார்த்தனை பண்றதுன்னா லவ் சைல்ட் மூலமா தான் பிரவர்த்தனை பண்ணும். சத்து மேதாவினோ திருஷ்டா வேதேஷு பரிநிஷ்டிதவும் வேதோ வேதோப பிரம்மணார்த்தாய தாவ கிராகயத பிரபு தௌ அக்ராகயத பிரபு. வேதாத்தியனம் பண்ணிருக்கேன், இவா பண்ணின அத்தியனம் இருக்கேன், இது சஃலமாகணும்னாக்க அதாவது அர்த்த
அக்ஷராசி அக்ஷரராசி கிரகணம் வேதத்தை அப்படியே தெரிஞ்சுக்கிறது அத்தியனம் இருந்தாலும் கூட வேதத்தினுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அர்த்த நிச்சயம் எப்ப ஏற்படும்னாக்க உபபிரம்மண ரூபமாக இருக்கிற புராண இத்திஹாசங்களுக்கெல்லாம் கொண்டுதான் அர்த்த நிச்சயம்ன்றது ஏற்படும். அகில இவ அத்தியனம் பண்ணவாளா இருக்கிறவாளுக்கு அர்த்த நிச்சயத்தை ஏற்படுத்துறதுக்காக இத்திஹாசத்தையும் கொடுத்தார். அவளும் அதை எடுத்துட்டான். இங்க முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். காவியம் ராமாயணம் கிருத்ரம் சீதாஜாச்சரிதம் மகதே பௌலஸ்ய வதமித்யேவம் சகாஹார சரிதம் விரதஹ. இந்த ராமாயணம் இந்த கிருத்ரம் ராமாயணம் இந்த காவியம்னு சொல்லிட்டார் முதல்ல. இந்த காவியம் வச்சா அதுக்கு ஒரு பேர் வைக்கணுமே, எப்படி பேர் வைக்கிறதுன்னு பாக்குறேன். ராமாயணம்னு பேர் வச்சு பாக்குறேரா அவருக்கு ஏதோ அதுல ஒரு நிரடுறதாம். சீதாஜா சரிதம் மகத்து, இது ராமாயணமா இருந்தா கூட சீதாயா சரிதம் மகத்துன்ற. அதுக்கப்புறமா சொல்ற பௌலஸ்ய வதமித்யேவம் சகாஹார சரிதம் விரத. பௌலஸ்ய வதம் இத்யேவம் சகார சரிதம் விரத. ராமாயணம்னு பேரு, சீதாயா சரித்தம்னு சொல்றதா, இது பௌலஸ்ய வதம் முக்கியமாக சொல்லப்படுகிற புலஸ்தருடைய பையனான ராவணனுடைய வதத்தை சொல்றதுனால ராவண வதம்னு சொல்றதா. எப்படி இத சொல்றதுன்னுட்டு ஒரு யோசனை. ஆனா அவர் பண்ணற ராமாயணம் சீதாயா சரித்தம் பௌலஸ்ய வதம்னு பேர் பண்ணா அவருடைய தாத்பரியம் எதுல நிக்கிறதுன்றதுதான் பார்க்கணும். காவியம் ராமாயணம் கிருத்தனம், இது முழுக்க ராமாயணம் முழுக்க ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் சீதாயா சரித்தம் தான் இது. இதுல சீதையினுடைய சரித்தம் தான் இது சொல்லப்படுறதுன்னு சொல்லி சொல்றாரு. முக்கியமா இந்த இடத்துல ராமச்சரித்திரத்தை சொல்றதுக்காக வந்ததில்லை ராமாயணம், சீதையினுடைய சரித்திரத்துக்கு வரத்துக்காக தான் வந்தது, அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் வந்ததான். சரித்தம் விரதம், சரித்தம் விரதம், வால்மீகி மகர்ஷி சொல்றார் சரித்தம் விரதம். அவர் எப்பேற்பட்டவர், அவர் வால்மீகியை பத்தி நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய தபஸ்ஸு எல்லாருக்கும் தெரிஞ்ச தபஸ்ஸு. அவர் தபஸ் பண்ற தபஸ் பண்ணி மொத்தம் புத்து கட்டிடுத்து, அவரை சுத்தி எல்லாம் புத்து கட்டிடுத்து. அப்பவும் அவர் உபாசனத்திலிருந்து நீங்கல. ஒரு நாள் மழை பெஞ்சது, மழை பெஞ்ச மழை ஜலத்தினால கரைஞ்ச பிற்பாடுதான் இது உள்ளுக்குள்ள ஒரு மகர்ஷி இருந்திருக்காரு, இவர் தபஸ் பண்ணிருக்கேன்றதே தெரிகிறது. அப்பேற்பட்ட தபஸ் அதி தீவிரமான தபஸ். இப்படி தபஸ் பண்ணதுனால அவருக்கு வந்திருக்கிற ஞானம் இருக்க சாமான்யமான ஞானம் இருக்கு, நிரதிசய ஞானம் என்று சொல்லணும். அதோட இல்லாத நாரதனுடைய அனுகிரகம் வந்திருக்கு, சாட்சா சதுர்முக பிரம்மாவனுடைய அனுபவம் அனுகிரகமும் இருக்கிறதுனால வேதார்த்தங்கள்லாம் அப்படியே அவருக்கு தெரிஞ்சு போறது. இப்படிப்பட்ட மகர்ஷி பண்ணின காவியம் இது. காவியம் ராமாயணம் கிருத்ரம் சீதாயாஹ சரிதம். இங்க ராமாயணம் முழுக்கவே சீதாயா சரித்தம் சீதையினுடைய சரித்தமாக தான் இருந்திருக்கு. வெங்க பிரதானமாக இருக்கிறது காவியம்னாக்க வெங்கியம் வெங்கியார்த்தம். இதுல சொல்றது உட்பொருளை கொண்டு இருக்கிறது தான் காவியத்தினுடைய முக்கியமான லட்சணமாக சொல்றது. லோகத்துல எல்லாரும் ராமாயணம்னு சொல்லிட்டு இருக்கலாம்,
இது ராம ராமாயணத்தை பார்த்தாலும் ராமனுடைய கதையை சொல்றது சரித்திரத்தை சொல்றது இல்லை, இது சீதையினுடைய சரித்திரத்தை தான் சொல்றது என்று சொல்றார். வேதோபபிரம்மணத்தினால இது காவியமானாலும் கூட இந்த இடத்துல பிராட்டியினுடைய மகாத்மத்தை சொல்றது. சீதா பிராட்டி சரணாகதி பிரதானமான ஒரு கிரந்தம் இது. அப்ப இதுல முக்கியமான பாகம் புருஷகார சொல்றது சீதா பிராட்டியின் இடத்துல பிராட்டியின் இடத்துல இருக்கு. உபாயத்துவமும் பிராட்டியின் இடத்துல இருந்தாலும் கூட அவளிடத்துல அதிகப்படியாக இருக்கக்கூடியது புருஷகார. ஆகையால சீதா பிராட்டியினுடைய ஒரு விசேஷத்தை ஒவ்வொரு காண்டத்திலையும் சீதையினுடைய சரித்திரம் தான் சொல்லப்படுகிறது. பாலகாண்டத்துல பார்த்தோம்னாக்க சீதா விவாகம் இப்ப பின்னாடி சொல்ல போறோம். நாம விஸ்வாமித்திரர் ராமரை அழிச்சுண்டு போறதே சீதா பிராட்டிக்கு சீதா பிராட்டியோட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான். தசரத சக்கரவர்த்தி விசாரப்பட்டு இருக்கு, தன் பையனுக்கு 16 வயசா போறது, 16 வயசுல கல்யாணம் பண்ணணுமே, 16 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணவே. அவள்லாம் விசாரப்படுறா, இந்த காலத்துல கல்யாண வயசே அதிகமாக்கிட்டா. இப்படி சீதா கல்யாண விற்த்தாந்தத்தை சொல்ற அப்படின்னால பாலகாண்டம் சீதாயா சரித்திரம்னு சொல்லிக்குவோம். ஒரு பதிவிரத்தை எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து காண்பிக்கிறா சீதா பிராட்டி. ராமர் பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்றதுக்காக காட்டுக்கு போனா கூட ராமர் எங்க எழுந்துள்ள இருக்கிறோ அதுதான் ஸ்வர்க்கம், தனக்கு ராமர் இல்லாத இடம் நரகம் என்று சொல்லி சொன்ன. அப்போ ஒரு பதிவிரத்தை எப்படி நடந்துக்கணுமோ அது காண்பிக்கிறதுனால சீதாயா சரித்திரம் சொல்லுங்க. ஆரண்ய காண்டத்துல பார்த்தோம்னாக்க அங்கேயும் சீதையினுடைய ஒரு முக்கியமான அதாவது அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார். ராமர் எப்படி நடந்துக்கணும் மகர்ஷிகள் இடத்துல, ஒரு பத்னி ஒரு பதிவிரத்தை கணவனிடத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றத ராமனுக்கு தெரிவிக்கிறார். ராமனுக்கு எல்லா பிரகாரத்துலையும் உறுதுணையாக இருந்திருக்கிறவா. ஆகையால ஆரண்ய காண்டத்திலையும் சீதாயா சரித்திரம்னு சொன்னதுனால தப்பு இல்லை. கிஷ்கிந்தா காண்டம் சுக்ரீவனுக்கு ராமனுடைய அனுகிரகம் கிடைச்சதே சீதா பிராட்டியினாலதான். ராவண புஷ்பக விமானத்துல சீதா பிராட்டிய தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல தன்னுடைய பட்டு துணியிலேருந்து ஒரு துளி கிழிச்சு தன்னுடைய ஆபரணங்கள்லாம் ஒரு சின்னதா மூட்டை கட்டி மெலைந்து பாக்குறா. கீழே ஒரு 5-6 குரங்குகள் இருக்கு. அந்த குரங்கனுடைய சன்னிதானத்துல தூக்கி போடுறா, அதை பத்திரமா வச்சுட்டு இருக்கான். அந்த அனுகிரகம் சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம் தான் ராமரிடத்துல பண்ணின சரணாகதி சபலமாச்சு. சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம் கணக்கு இல்லாத போயிட்டுனாக்கா கிஷ்கிந்தா காண்டமே வந்திருக்காது. சுந்தரகாண்டம் கேட்கவே வேண்டாம். முழுக்க முழுக்க சீதா பிராட்டி ஹனுமான் சீதா பிராட்டி பாக்குறதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு உண்டான பிரயத்னத்துல இருந்து எல்லாம் தான். யுத்த காண்டத்துல கேட்க வேண்டாம், அதுவும் சீதாயா சரித்தம் பட்டாபிஷேகம் உட்பட நடக்கிறது சீதாயா சரித்தம். உத்தரகாண்டம் ராமனுடைய பிரிவு ரெண்டும் தன்னடிச்சோதிக்கு, இது ஒரு வியாஜமாக்கி தன்னடிச்சோதிக்கு எழுந்துள்ளது. இப்படி ராமாயணம் முழுக்க கிருஷ்ணம் ராமாயணம் ராமச்சரித பிரதானம் இல்லை, இது அப்பிராதான்யம். இது பிரதான்யன பிராதான்யமா சொல்றது சீதாச்சரித்தம் என்று சொல்ற கிருஷ்ணம் காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாஜாச்சரிதம் மகத் சீதாஜாச்சரிதம் மகத் மகத் சரிதம் என்று சொல்றார். இன்னொரு விஷயமும் பார்க்கணும்.
இதுக்கு ஒரு சாதாரணமா சொல்ற வழக்கம் பிராத்தர் தியூத பிரசங்கேன மத்தியானே ஸ்ரீ பிரசங்கதா ராத்திரோ சோர பிரசங்கேன காலோ கச்சதி தீமதா. அறிவாளிகளாக இருக்கிறவாளுக்கு அவ காலம்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, பிராத்தா தூத பிரசங்கேன கண்ணனுடைய தூதனாக போனவர் கண்ணன், ஆகையால பகவத்கீதையை சேவிச்சு காத்தால வேலையெல்லாம் போயிட்டு இருக்கான். மத்தியானே ஸ்ரீ பிரசங்கதா, மத்தியானத்துல ஸ்ரீ பிரசங்கமாக இருக்கிறது. ஸ்ரீ பிரசங்கம்னா சீதாயாச்சரித்தமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ராமாயணம் அது. ராத்திரவு சோர பிரசங்கேன காலோ கச்சதி, சோரனாக இருக்கவ கண்ணன் கண்ணனுடைய கிரீடைகள்லாம் சொல்றது, பாகவதெல்லாம் சேவிச்சு ராத்திரி காலம் போறதுன்னு சொல்லி சொல்ற. கிருபாவானாக இருந்திருக்கிற ராமன் தன்னுடைய சரித்திரத்தை தானே கேட்டுண்டேருன்னு சொன்னாக்க அது நல்லா இருக்காது. குசலவர்கள் வந்து சொல்றா, சீதா பிராட்டியினுடைய சரித்திரத்தை நாங்க சொல்றோம் கேக்குறீங்களா? சீதா பிராட்டியே நினைச்சுண்டு வசனப்பட்டு இருக்க, ஆகையால அதை அவசியம் தான் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, அதுக்காக அவன் கேட்க சொன்ன. ஆகையால சீதாயா சரித்தம் மகத்துன்னு சொல்லச்சு, தன்னுடைய புராணத்தை தானே கேட்கிறவாள்ன்றது இருக்க அது சோபமா, அது நல்லதா சொல்றதில்லை. ஒரு இளக்காரமா இருக்கிற ராஜா தான் தன்னையே சோதரம் பண்ண சொல்லி கேட்டுருப்பான். இப்படி பெருமாள் ராமன் அப்படிப்பட்டவர் இல்லை என்று சொல்றார். பௌலஸ்ய வதம்னு சொல்லியிருக்கிறது, அது இல்லையா? பார்த்தோம் பௌலஸ்ய வதம் கூட பார்த்தோம்னாக்க பெருமாளுடைய அவதாரத்தினுடைய பலனா சொல்லிருக்கலாம், லோக திருஷ்டியில அது பலமாக சொல்லிருக்கலாம். அவதார பலன் என்னன்னாக்க பெருமாளும் பிராட்டியுமா சேர்ந்து அனுகிரகம் பண்றதற்கு அதுதான் பலம் சொல்றேன். கிருஷ்ணம் சீதாயாஹா சரிதம், சீதாயாஹா பிரபந்த நாயிகாத்துவம் சொல்லி சொல்றேன். இன்னும் கேட்டா ராமாயணம்ன்ற பேரே கூட சீதா பிராட்டியினுடைய சரித்திரத்தை தான் தெரிவிக்கிறது, ராமனுடைய சரித்திரத்தை தெரிவிக்கிறதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி சொல்ற அர்த்தம் சொல்லன்னா, ரமா ராமா அப்படின்னு சொல்லுவோம், ராமா ராமான்றவளும் சீதா பிராட்டி தான். ராமாயாக இதம் சரிதம் ராமம் சத்தியாயனம் இது, இப்படி ஒரு விற்பத்தி பண்ணமானாக்க ராமாயணமே சீதாயா சரித்தம், சீதையினுடைய சரித்தம் தான் இருந்துருக்கு. இப்படி சீதா சரித்திரம் விசேஷமாக இருக்குன்றத தெரியப்படுத்துற வால்மீகி பகவான் இந்த சீதா சரித்திரத்துக்கு அப்புறமா மீதி விஷயங்கள்லாம் நாம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆரம்பத்திலிருந்து தேவதைகள்லாம் பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணது, சரணாகதி பண்ணது பிரார்த்தனை பண்றேன், தேவதைகள்லாம் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றேன், நீர் தான் அவதாரம் பண்ணி அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்றான். அந்த இடத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல 15வது சர்க்கத்துல பிதரன் ரோஜய மாச ததா தசரதம் ரூபம்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு முன்னே தேவதைகள் மொத்த பேரும் பிரம்மாண்ட போய் பிரார்த்திக்கிறா, பிராணனால வரக்கூடிய சிரமங்கள் எல்லாம் சொல்றா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது வா, எல்லாரும் சேர்ந்து ருத்ரனும் சேர்ந்துட்டு எல்லாருமே போய் பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்றா. சமப்ருவன் சுரா சர்வே சமுதிஷ்டூய சன்னதாஹாமே விஷ்ணு லோகானாம் ஹித காமியா ராஜ்யோ தசரதஸ்ய மயோத்தியாதிபதேர்விபோ தர்மஜ்ஞஸ்ய வதான்யஸ்ய மஹர்ஷி சமதேஜஸஃ அஸ்ய பார்யா ஸ்ருதிஸ்ருஷு ஹ்ரீ ஸ்ரீகீர்த்யுபமாசு ச விஷ்ணோஃ புத்ரத்வமாகச்சா க்ருத்வாத்மானம் சதுர்விதம்
तत्रत्वं मनुषो भूत्वा प्रवृद्धं लोककंटकं अवध्यं दैवतैर्विष्णो समरेज हिरावणं। தேவதெல்லாம் பிரார்த்தனை பண்ற தசரத சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கு, சுவாமியோட்சாமகே பரவாயில்ல நீங்க இனிமே விசாரம் பண்ணாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டேன். அதான் அந்த இடத்துல சுவாரஸ்யம், நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன பிற்பாடு இவாத்தோடு நிறுத்தல முல்ல நிறுத்தல, இவா ஒரு விஷயம் சொல்றேன் பிரம்மாவுக்கு அவருக்கு குறுக்குறுக்கிறது மனசுல, நான் இந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு ராவணனுக்கு வரன் கொடுத்துட்டே அதையும் கொஞ்சம் நினைச்சுக்கணும்னு சொல்றேன். அப்ப மனுஷனாதான் பரவாயில் அவதாரம் பண்ணணும்னு ஏற்பட்டு போயிடுச்சு. அப்போ மனுஷனா அவதாரம் பண்ணச்சு, எப்படி அவதாரம் பண்ண போறேன், எங்க அவதாரம் பண்றது, அதுக்கு சொல்ற சுவாமியோட்சாமகே விஷ்ணோ லோகானாம் ஹிதகாம்யம் சுவாம் நியோக்ஷாமகே ஒன்னை 15வது சர்க்கத்துல சொல்ற விஷயம் இது, ஒன்ன நாங்கள்லாம் உற்சாகப்படுத்துறோம்னு சொல்லி சொல்ற, ஒன்ன உற்சாகப்படுத்துறது எதுக்காக, ராஜ்யோ தசரதஸ்யம் ஸ்வமயோத்யாதிபதேர் விபோ தர்மஜ்ஞஸ்ய வதான்யஸ்ய மகர்ஷி சமதேஜஸ, தசரத சக்கரவர்த்திக்கு நீர் குழந்தையாக பறக்கணும் என்று சொல்றார். தர்மஜஸ்ய தசரத சக்கரவர்த்தி சாதாரணவர் இல்லவர், அவர் மொத்தத்தான் தர்மம் தெரிந்தவர். உம்முடைய 4 ரூபங்களை எடுத்துட்டு நீர் தசரத சக்கரவர்த்திக்கு 4 குழந்தைகளாக நீ பறக்கணும்னு பிரார்த்தனை. இல்ல ஏகப்பட்ட விசாரம் இருக்கு, நமக்கு மூலம் வால்மீகி ராமாயணம் தான், 4 பேருமே பெருமாளுடைய அவதாரம்ன்றத இங்க சொல்ற விஷயம். லக்ஷ்மணர் ஆதிசேஷனுடைய அவதாரம் இதெல்லாம் சொல்லிருக்கிறதெல்லாம் புராணாந்தரங்கள்ல சொல்லியிருக்கு, சாத்தகங்கள் சம்ஹிதங்கள்ல சொல்லிருக்கலாம், பாஞ்சநாத்திரங்கள்ல சொல்லிருக்கலாம், இதெல்லாம் சொல்லிருக்கலாம். பிரகிருதத்துல மூலமாக சொல்லக்கூடிய இதிகாசத்துல சொல்லச்சு ராமருடைய பெருமாளுடைய பாகம்தான் 4 பேர். பெருமாள் எதுக்கு 4 ரூபம் எடுத்துட்டு அவதாரம் பண்ணணும், ஒரு ராவணாக அவதாரம் பண்ண போறதா அப்படின்னு, ராவண ராவணி லவண கந்தர்வ விநாசாய என்பதாக சொல்லுங்க. ராமராக அவதாரம் பண்ணி ராவணனை வதம் பண்றேன், லக்ஷ்மணாக அவதாரம் பண்ணி ராவணிய வதம் பண்றேன். ராவணின் இந்திரஜித்து கந்தர்வனுக்கு தோக்கடிக்கிறது பரதன், லவணாசுரனு தோக்கடிக்கிறது பரதன், கந்தர்வனை தோக்கடிக்கிறது சத்ருக்கன். இப்படி 4 பேருக்கும் ஒரு நாசத்தை ஏற்படுத்துறது பெருமாளாலதான் பண்ணணும், 4 பேருக்குன்றதுனால பெருமாளே 4 பேருடைய 4 அவதாரம் பண்றார். இந்த இடத்துல தத்பத்மபலாசாட்சாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் ரூபம் ததஹ பத்மபலாசாட்சாத்மானம் சதுர்விதம் பெருமாள் தன்ன நால ஆக்கிக்கிறார். எல்லார காட்டிலும் வரனாக இருந்திருக்கிற பெருமாள் அவர் ததகா அவர் என்ன பண்ணார், பத்மபலா சாட்சா தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவராக இருந்திருக்கிற எம்பெருமான் தசரத சக்கரவர்த்தியினுடைய குணங்களை நன்னா பார்க்கிறார். அவருக்கு கண்களுக்கு ஒரு விகாசம் ஏற்படுறதா பத்மபலா சாட்சான்னு இப்ப என்னத்துக்காக ஒண்ணு சொல்றாருன்னா, தான் தசரதனுக்கு குழந்தையாக பறக்கணும்னு தீர்மானம் பண்ணச்சேயே தசரதனுக்கு இருக்கக்கூடிய விசேஷ குணங்கள்லாம் பாக்குறதெல்லாம் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படுறதா, அந்த சந்தோஷத்தினால
கண்ணு விசாலமாக மலர்ந்து ஆடுறான். பத்மபல சாட்சா எல்லாராலையும் விரும்பக்கூடியதாக இருந்திருக்கிற திருக்கண்களை உடையவர் ராமன் பெருமாள். வேற எதுவுமே பார்க்க வேணாம், பெருமாளுடைய திருக்கண்களையே பார்த்துருக்கலாம். இதுக்கு தத்தை யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி ஏதும் சொல்றது ஹிரண்யகேசா ஹிரண்ய ஸ்மஸ்ரு பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் வீடு பேர் மாதிரி இல்ல, பெருமாள் திவ்ய மங்கள விக்கிரகத்தோட எழுந்துடன் இருக்க இத சரியா இந்த பெருமாளை புரிஞ்சிக்காதவர்களாகதான் பெருமாளுக்கு திவ்ய மங்கள விக்கிரகமே இல்லைன்னு சொல்ல சொல்ற. ஆனா அப்படி இல்ல, திவ்ய மங்கள விக்கிரகத்தோட அவர் எப்ப உபாஷ சொல்றது பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் எப்படி இருக்கின்றது. ஒரே ஒரு நிமிஷம், கொஞ்சம் ஃபீபிளா இருக்கு சுவாமி. அடியன் சுவாமி, அடியன் சுவாமி, கம்பீரம்பூத சமுஷ்ட நாட ரவிக்கர விகசித புண்டரீக தளாமலாய தேட்சம் இருந்திருக்கேன். இந்த புஷ்பத்துல ஜலத்திலேயே இருந்த குளத்துல தட்டாக்கத்துல இருக்கிற தாமர புஷ்பம், அந்த தட்டாக்கத்துல இருக்கிறதும் நிறைய ஜலத்தோடு இருந்திருக்கிற தட்டாக்கத்துல இருக்கக்கூடிய நல்ல அது சாட்ட நல்ல சுமிருஷ்ட நாளமாக இருந்திருக்கு. அதோட அது மேல இருந்திருக்கிற தாமர புஷ்பம் அது சூரியனை பார்த்து விகசிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் பெருமாளுடைய திருக்கண்கள். அத்த பத்மபல சாட்சாத்மானம் சதுர்விதம். இவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்க, எல்லார காட்டிலும் விசேஷமாக இருந்திருக்கிற இந்த பெருமாள் யதா ஜனிமத ஜன்மஹானிஹி அபிலஷிதா ததா ஜனிஹி அச்சிதஸ்யாபி ஜதிஹி ஜனிஹி அபிலஷிதா. இது அர்த்தம் எப்போ எல்லா மகர்ஷிகள்லாம் இங்க இருக்கிற லோகத்துல இருக்கிறவர்கள்லாம் தங்களுக்கு பிறப்பே இருக்கக்கூடாது என்று இந்த சம்சாரத்தை பார்த்து பயந்துண்டு இந்த சம்சாரத்திலிருந்து எப்பதான் எனக்கு விடுவிப்பு வரும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கச்சு அவர் பிறப்பே இல்லாதவர் பிறப்ப அடைகிறாராம், அவர் அவதாரம் பண்றாராம். இதுதான் விசேஷம். சரி, இவர் தாம் பிறப்பாக பிறக்கணும்னு நினைச்சாலும் கூட தசரதராக அவருக்கு நான்கு குழந்தையாக பிறக்கணுமா என்னன்னா தசரதக்கு நாத்திரேக்கேன சதுர்விதம் சரீரம். தசரதனுடைய குணத்தை பார்த்து ஒரு சரீரம் போறாரு, இவருக்கு நாலு குழந்தையா பிறக்கணும்னு சொல்லி சொல்றாரு. கஜேந்திராழ்வான் இடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தியினால பெறார் விகுணபாசனான், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் கஜேந்திராழ்வான ரட்சணம் பண்றதுக்கு இவருக்கு நாலு கை இருக்கிறது எட்டு கையா ஆயிடுச்சு. தசரத சக்கரவர்த்தியின் இடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி விசேஷம், அவருக்கு ஒரு குழந்தையா இருந்தா போறாது நாலு குழந்தையா இருக்கணும்னு தீர்மானம் பண்ண. இது பாயச விபாக கிரமத்தினால பண்றது. இன்னொரு விஷயம், பிதா புத்திரேன பிதமானி ஜோனி யோனோ வேதம் சொல்றது. அப்பாவுக்கு ஒரு சத்தையே எதனால ஏற்படும்னாக்க புத்திரேன தன்னுக்கு பிள்ளைகள் பெறுவதனாலதான் ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்ற. இந்த ரீதியில எல்லா அப்பாக்களும் தனக்கு ஒரு குழந்தை உடனும் ஆசைப்படுவா, அந்த ரீதியில தசரத சக்கரவர்த்தியும் ஆசைப்பட்டவர். அதுக்கப்புறமா பிதரம் ரோச்சையா மாசன், அப்பா
நம்மள மாதிரி இல்ல நம்மெல்லாம் புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ப நம்ம பண்ண புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ப நமக்கு பிறப்பு ஏற்படும் இது அப்பாவா எந்த பிறப்பு ஏற்படும் நம்மளால சொல்ல முடியாது யார் நமக்கு அப்பாவா வருவான்றது நமக்கு தெரியாது அப்படி இல்லாத தசரத சக்கரவர்த்தி தனக்கு பிறப்பு வரணும் பெருமானுக்கு அவருடைய அவதாரத்தினால ஒவ்வொரு அவதாரத்தினாலையும் சிறப்பு தான் ஏற்படுறதுதான் அதனால பெருமாள் அவதாரம் பண்ண தான் எப்படி நினைச்சேன்றத சொல்ல சொல்ற பெருமாளை பொறுத்த வரைக்கும் தசரத சக்கரவர்த்தி தனக்கு அப்பாவா ஆகட்டும் என்று பெருமாள் பண்ண பிதரம் ரோதயாமாக ததா தசரதம் ரூபம் ததோ தேவர்ஷி கந்தர்வாஹ வருத்ராஹ சாப்தரோகணாஹ ஸ்துதிபிஹ திவ்ய ரூபாபிஹ துஷ்டுவுஹ மதுசூதன நீங்க ஆசைப்படுற மாதிரியே நான் தசரத சக்கரவர்த்திக்கு நான் குழந்தையாக பறக்கிறேன்னு சொல்லி முடிச்சுட்டேன் நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே நான்கு விதமாக பிறக்கிறேன் பெருமாளுடைய அவதாரத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் பண்ணி அதுல பால் மாய் சுத்த பாதியா பிரிச்சு ஒரு பாதியை கௌசல்ய கொடுக்கிறேன் இன்னொரு பாதியில இருந்து பாதி பிரிச்சு கொடுக்கிறேன் இதெல்லாம் பண்ணி இதில் பிரிச்சு கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் இருந்தது போட்டோம் பெருமாளுடைய அவதாரம் அவதாரத்துல சொல்லச்சு தத்தாசேமாசே சைத்ரே நவமிகே திட்டம் நக்ஷத்திரே துதிதெய்வத்தே பஞ்சசம் கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துநாச பிரோஜ்யமானே ஜெகந்நாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத்ராமம் திவ்ய லக்ஷண சயுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திர மகிஷாகு நந்தனம் லோஹிதாட்சம் மகாபாகம் ரக்தோட்டம் துந்துதிஸ்வனம் கௌசல்யா சிசுபேத்தேன புத்திரேணாமித தேஜசாம் பரதோ நாம கைங்கேயாம் ஜஜ்ஞே சத்ய பராக்கிரம சாட்சாத் விஷ்ணோச்சதுர்பாக சர்வை சமுதிதோ குணைஹி ஆதலக்ஷ்மண சத்ருக்னம் சுமித்ரா ஜனயத்ஹுதோ வீரோ சர்வாஸ்திர குசலோ விஷ்ணோரர்த்த சமன்விதோ ராமருடைய அவதாரத்தை இது கற்பது ராமாவதாரத்தின் எந்த சமயத்திலும் எப்படி அவதாரம் பண்ணிருந்திருக்கான் அஞ்சு கிரகங்கள் உச்சத்துல இருந்து அஞ்சு கிரகங்கள் உச்சத்துல இருந்துருக்கு அதோடு இல்லாத புனர்வச நட்சத்திரத்துல அவதாரம் பண்ண தத்தச்சத்வாதசே மாசே சைத்ரே நாகமிகே திதௌ துவாதசே மாசே பன்னெண்டு மாசம் கழிச்சு நமக்கெல்லாம் பத்து மாசம் தான் மாத்திரை மாதாவினுடைய கர்ப்பத்தில் இருக்கிறது பெருமாளுக்கு பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு மாசம் பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறமா சைத்ரே நாகமிகே திதௌ சைத்ரே நவமிக்கோ திசம் சித்திர மாசத்துல நவம் திசியில பெருமாள் அவதாரம் பண்ணுங்க அதுக்கப்புறமா விசேஷத்தை பார்க்க நம்ம கிரகேஷு பஞ்சசும் உச்சசம்ஸ்தேஷும் அஞ்சு கிரகங்கள் உச்சமாக உச்சத்தில் இருந்திருக்கணும் சூரியன் குரு
சுக்ரன் அங்காரகன் சனி இவ அஞ்சு பேரும் உச்சத்துல இருக்காங்க. சித்திர மாசத்துல பெருமாள் அவதாரம், சித்திர மாசத்துல சூரியன் இருக்க போறேன். சூரியன் வந்து மேஷத்துல இருப்பு, மேஷத்துல இருந்தாக்க அவர் மேஷம் வந்து சூரியனுக்கு உச்சம் பிறப்பிடுச்சு. அடுத்தது குரு, கட்டகத்துல குரு இருந்தா உச்சம். இப்ப கட்டகத்துல குரு இருந்திருக்கு, சுக்ரன் மீனத்துல இருந்திருக்கு, அவர் உச்சம். அங்காரகம் இப்படி அஞ்சுகள் உச்சமாக இருக்கு. சந்திரனுக்கு கடகராசி புனரோசு நட்சத்திரம் மிதுன ராசியிலையும் இருக்கு. அதாவது சில சில நட்சத்திரங்கள் ஒரு பாகம் பூர்வ ராசியிலையும் இன்னொரு பாகம் உத்தர ராசியிலையும் இருக்கு. புனரோசு நட்சத்திரத்தினுடைய மூணு பாகங்கள் மிதுன ராசியில், நாலாம் பாகம் மாத்திரம்தான் கடகராசி. ராமர் புனரோசு உள்ள கடகராசி இல்ல பிரகஸ்பதியோட சேர்ந்து இருக்கு பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கு என்று சொல்ற. இதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விஷயம் சொல்ற. ஒரு கிரகம் உச்சமா இருந்ததுன்னாக்க என்ன பலன், ரெண்டு கிரகம் உச்சமா இருந்தா என்ன பலன், இதெல்லாம் சொல்ற. ஒரு கிரகம் உச்சமா இருக்குச்சே ஒருத்தன் குழந்தா பிறந்தான்னாக்க அவனுக்கு எதிரி யாரும் இல்லாமல் அவன் சௌக்கியமா இருப்பான்னு அர்த்தம். ரெண்டு கிரகம் உச்சமா இருந்துன்னாக்க அவன் ஒரு சித்தரசனாக இருந்துட்டு இருப்பான். மூணு கிரகம் உச்சமாக இருந்தான்னாக்கா ராஜாவா இருப்பான். நாலு கிரகம் உச்சமாக இருந்ததுனாக்கா சம்ராட்டா இருப்பான். அஞ்சு கிரகமும் உச்சமா இருந்தா, அஞ்சு கிரகம் உச்சமா இருந்ததுனாக்கா லோக நாயக்கனாக இருந்திருப்பான். பெருமாள் லோக நாயக்கன், ஒரு லோகத்துக்குள்ள மூன்று லோகத்துக்கும் நாயக்கனாக இருந்திருக்க. ஜோதிஷாஸ்திரம் நேற்று நாம பார்த்தோம் இல்லையா, ராமாயணத்துல சொல்லாத ஜோதிஷாஸ்திரம் கிடையாது. ஜோதிஷாஸ்திரத்துல சொல்லிருக்கிற விஷயங்கள்லாம் ராமாயணத்துல சொல்லிருக்குன்னு நேற்று சொன்னமே அதுதான் இப்ப பாக்குறோம். ஒவ்வொரு கிரகமும் உச்சமா இருக்கச்சே ஒவ்வொரு பிரயோஜனம் உண்டு. சூரியன் உச்சமா இருந்தான்னாக்க நல்ல தேஜஸ்வியாக இருப்பான், அவன் நல்ல சேனாபதியாக இருப்பான். இதெல்லாம் சொல்றது சூரியன் உச்சமாக இருந்தான்னாக்க. குஜன் செவ்வா உச்சமாக இருந்தாக்க அவன் ராஜாவா ஆவானாம். குரு உச்சமாக இருந்தான்னாக்க நல்ல பணக்காரனாகவும் நல்ல மேதாவியாகவும் ராஜாவாகவும் ஆவானாம். சுக்கரன் கணக்கு உச்சமா இருந்தான்னாக்க நல்ல தேஜோராசி பலப்படக்கூடாம நல்ல அழகா இருப்பானா. அதோட மாத்திரம் இல்ல, ராஜ்யஸ்ரீ அவனுக்கு நல்ல பெண் கிடைப்பா, ராஜ்யஸ்ரீ கிடைக்கும் என்று சொல்ற. சனி உச்சமாக இருந்தான்னாக்க அப்பவும் ராஜ்யாதிபனாக ராஜ்யாதிப சமோ பவிஷ்யத்தின்னு ராஜாவுக்கு சமமாக இருப்பான் என்றெல்லாம் சொல்லிருக்கு. இப்படி இந்த உச்சத்தில் இருக்கச்சே வரக்கூடிய பலன், அது தவிர ஒரு பலன் இருக்கு. குருவும் சந்திரனும் லக்னத்துல இவர் கடக லக்னத்துல அவதாரம் பண்ண புனரசு நட்சத்திரம், சந்திரன் கடகத்துல தான் இருக்க போற, குருவும் அப்ப இருக்க. இதுக்கு குருச்சந்திர யோகம்னு பேரு. குருச்சந்திர யோகம் கணக்கு இருந்ததுன்னாக்க ஒரு சௌஹார்த்தம், லோகத்துல இருக்கிறவா எல்லாரோடையும் நற்பண்பு நல்ல விதமாக எல்லாரோடையும் பழகுவார். எச்ச ராமன் நபசியதி எச்ச ராமோ நபசியதின்னு சொல்லும்படியாக உலகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் ராமனும் ஒரு நாள் பார்க்காத போயிட்டாலும் அன்னைக்கு அவளுக்கு வீணா நினைக்கிறேன். ராமன் தன்னை பார்க்காத போயிட்டாக்க அன்னைக்கு அவ வீணா போயிட்டனாலும் நினைச்சுக்கிறாளாம். அந்த மாதிரியாக சௌஹார்த்தம் இருக்குமா குருச்சந்திர யோகம் கணக்கு இருந்ததுன்னாக்க. சித்திர மாசத்துல
பிறக்கிறவங்க மதுர பாஷையாக இருப்பாளாம். எல்லாத்துக்கும் எக்ஸெப்ஷன் இருக்கும், இது ஒண்ணே மாத்திரம் இல்ல. இருந்தாலும் பெருமாளுக்கு இதெல்லாம் அப்படியே ஃபிட்டா இருக்கு, அவ்வளவுதான் சொல்லணும். நவமியில பிறந்தாக்க ரொம்ப நாளா எதிரியா இருந்தவர்களை அழிச்சிடுவேன், அழிக்கிற சாமர்த்தியத்தோட பிறப்பாளாம், பயமே இல்லாதவளாக பிறப்பாளாம். நவமியில பிறந்தான்னாக்கா புனர்வச நட்சத்திரத்துல பிறக்கிறவாள்னா எவ்வளவு சிரமம் வந்தாலும் தாங்கிக்கிற மாதிரி வருவாளாம். இப்படி புனர்வசூல நாலாம் பாதத்துல பிறக்கிறவாளுக்கு என்ன விஷயமா இருக்கும், எல்லாராலையும் போற்றப்படுபவளாக, எல்லாராலையும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவளுடைய உருவ அமைப்பு இருக்கும், சரீரம் இருக்குமா, அழகா இருப்பாளாம். லக்ஷ்மிவான் பிரியவாதி, லக்ஷ்மிவானாகவும் பிரியவாதியாகவும் இருப்பான். இப்படி பெருமாளுடைய அவதார சமயம் விசேஷமா இருந்ததுன்றத ஒரு சின்ன ஒரு இதுல சொல்லிட்டேரவர். நட்சத்திரேதி தெய்வத்தே ஸ்வேச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதினா விந்துனா சக புரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத்து. இப்படி கௌசல்ய சந்திரராம ராமன சிருஷ்டி அவ பெற்றெடுத்தாள் என்று சொல்ற. இதே மாதிரிதான் அடுத்த அதே சர்க்கத்துல சில விஷயங்கள்லாம் சொல்ற. தனுர்வேதே தந்திரதா பிதுஸ் சுஸ்ரூஷணே ரதா பால்யாத் பிரபுதி சுஸ்னிதா லக்ஷணோ லக்ஷ்மிவர்தனா. லக்ஷணன் சொல்லச்சு லக்ஷ்மணோ லக்ஷ்மிவர்தனான்னு சொல்ல லக்ஷ்மிவர்தனான். இது எங்க ராமர் பின்னாடியே போயிட்டு இருக்காரு, லட்சதேவர் ராமர் பின்னாடியே போயிட்டு இருக்கிற இவரை போய் லக்ஷ்மிவர்தனான்னு சொல்லி சொல்றேன். என்னெல்லாம் போனேன்னா பால்யாத் பிரபுதி சுஸ்னிதா லக்ஷ்மணோ லக்ஷ்மிவர்தனா ராமஸ்ய லோக ராமாய ராமஸ்ய பிராதுர்ஜேஷ்டஸ்ய நித்யஜஹ சர்வ பிரியகர தஸ்ய ராமஸ்யாபி சரீரதஹ லக்ஷ்மணோ லக்ஷ்மண லக்ஷ்மி சம்பன்னஹ பஹிப்ராணைவாபரஹ. ராமனுடைய திருமேனிதான் இருக்கா, ராமனுடைய பிராணம் லக்ஷ்மண நடத்தல பரஸ்பரம். லக்ஷ்மணனுடைய சரீரம் தான் இருந்துட்டு இருக்கு, லக்ஷ்மணனுடைய திருமேனி ராமனிடத்துல இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். லக்ஷ்மி சம்பன்னோ பகிப்பிராணை வா பரஹான் நகதே நவினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹாம். புருஷோத்தமனாக இருந்துட்டு இருக்கிற ராமன் தேனவினா நித்ராம் லபதே. லக்ஷ்மணர் இல்லைன்னாக்கா அவருக்கு தூக்கமே வராதான், அவர் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்து இருப்பாளாம். யதாஹி ஹயமாரூடா மிருகயாம் யாதி ராகவா அதீனம் பிருஷ்டதோபேதி சதனோ பரிபாலயன். ராமர் குதிரை மேல போனார்னா இவர் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இவர் பின்னாடியே போயிட்டு இருக்கிறத பார்த்தோம்னாக்கா இதெல்லாம் தான் லக்ஷ்மணுக்கு உண்டான லக்ஷ்மி என்று சொல்றார். இப்படி இவாள்லாம் விசேஷமாக நடந்துருக்கேன். இப்ப என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாம் இருந்தார். ஒரு அப்பாவுக்கு குழந்தைகளிடத்துல இருக்கக்கூடிய பரிவை சொல்ற அடுத்தது. அத ராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தையா மாச தர்மாத்மா சோபாத்யாய சபாந்தவா தஸ்ய சிந்தைய மானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனஹ. தசரத சக்கரவர்த்திக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும். என்ன 16 வயசு ஆயிடும், இந்த 16 வயசு ஆயிடுச்சுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, வேலையில காலத்துல கல்யாணம் பார்க்கணுமே, கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக அவர் மந்திரி கதைய கூப்பிடுற மந்திராலோசனை பண்ற. இதுதான் சுவாரஸ்யமான விஷயம். தர்மத்தை பித்ரு தர்மத்தை சொல்றது, புத்திர தர்மம் ராமன் அனுஷ்டிச்சது, பிதாவுடைய தர்மம். இந்த காலத்துல இவா பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், பசங்க எப்ப சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்க வச்சு கொடுக்கட்டும்,
கல்யாணம் பண்ணிட்டா பொண்ணும் ஆம்பியானும் பையனுமா தனியா போயிட்டாலும்னாக்கா நமக்கு எப்படி வரும், அப்படியெல்லாம் இதெல்லாம் வேணாம் உள்ள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருப்பா. அப்படி இல்லாத வேலையில எப்ப பண்ணணுமோ அப்ப வேலையில கல்யாணம் பண்றது சிந்தனை பண்ற சிறு தசரத சக்கரவர்த்தி. இந்த மாதிரி சமயத்துல விஸ்வாமித்திரர் வந்துருவாராம், வாசல்ல விஸ்வாமித்திரர் வந்திருக்காருன்னு வந்து சொல்றாராம். சொன்ன உடனே இவர் உடனே ஓடி போய் அவருக்கு யாருக்கும் பாத்தியம் ஆத்தமனையும் இதெல்லாம் சமர்ப்பிச்சு விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு வருகிறாராம். யுஸ்மாத்விப்ரேந்திரமுத்ராட்சம் ஸ்வப்ரபாதா நிசாவமா பூர்வம் ராஜரிஷிரப்பேன தபசா ஜோதித பிரபாம் அத்யமே சபலம் ஜன்மா ஜீவிதம் ச சுஜீவிதம். விஸ்வாமித்திர பார்த்த உடனே தசரத சக்கரவர்த்தி சொல்றார், அத்யமே சபலம் ஜன்மா ஜீவிதம் ச சுஜீவிதம், நான் இத்தனை நாள் இருந்த நாள்ல இன்னைக்கு ஜன்மம் சபலத்தை அடையிறது என்று சொல்றேன். எதனால சொல்றாருன்னா, யஸ்மாத் விப்ரேந்திர மத்ராட்சம் சுப்பிரபாதா நிசாமமாம், இன்னைக்குதான் நல்ல பொழுதாக முடிஞ்சிருக்கு, இன்னைக்குதான் மகாத்மாவா இருந்திருக்கிற உண்மை சேவிக்கிறேன் நானு. பூர்வம் ராஜரிஷி சத்தேன தபசா ஜோதித பிரபாம் பிரம்ம ரிஷித்வம் அனுப்பிராப்தா பூஜ்யோசி பகுதா மயா, பகுதா பூஜ்யோசி, என்னால பல பிரகாரமாக கொண்டப்படப்பட வேண்டியவராக இருந்திருக்கேன்னு. நாம நம்மாத்துக்கு ஒரு பிரம்மவித்து வந்தான்னாக்க எப்படி கொண்டாடணும்ன்றது தெரியப்படுத்துறார். ஒரு அத்தியனம் பண்ணவா தபஸ்வியாக ஆச்சார அனுஷ்டானத்தோட இருந்து பிரம்மவித்தா இருந்திருக்கிற மகான் நமக்கு வந்தாங்கனாக்கா அவளை வந்து விழுந்து சேவிச்சு ஆத்துல வரவழிச்சு உயர்ந்த ஆசனத்துல உட்காந்து வச்சு அவ இன்னைக்கு நம்ம ஆத்துக்கு வந்திருக்கிறது நம்மளுடைய பாக்கியம். எத்தனை எத்தனையோ நாள் பண்ணின புண்ணியத்தினுடைய பிரயோஜனம் எப்படிப்பட்ட மகான் நம்ம ஆத்துக்கு வந்திருக்கா என்று நினைச்சு அவளுக்கு உபச்சாரம் பண்ணணும்ன்றத தசரத சக்கரவர்த்தி பண்ணக்கூடிய உபச்சாரம் மூலமாக வால்மீகி பகவான் நமக்கு தெரிவிக்கிறார். அப்போ இவர் ரெண்டு பேரும் ஒருத்தரம் பேசிக்கிறார், இவர் தன் விஷயத்த சொல்ற, அவர் ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையோ, விஸ்வாமித்திர ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையோ, அவர் ஆசீர்வாதம் பண்ற. அதாவது சௌக்கியமா இருக்கியா, ராஜ்யங்கள்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு, பரிபாலனங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்னன்னு கேக்குறா. ரெண்டு பேரும் ரெண்டு விதமா சொல்லிட்டா, ஒன்றும் இல்லை உன்னுடைய அனுகிரகத்தினால சந்தோஷமா போயிட்டு இருக்கிறார். நீர் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறே என்னத்துக்காக வந்திருக்கேன்றது சொல்லணும்னு கேட்கிறேன். குருஷ்வ ராஜசாத்தூல பவ சத்ய பிரதிஸ்ரவஹாம் அகம் நியமமா திஷ்டே சித்தியர்த்தம் புருஷர்ஷபாம் தஸ்ய விக்னகரோ தௌதும் ராட்சசோ காமரூபிணோ. என்ன வார்த்தைகள்னு சூக்ஷ்மான அர்த்தங்கள்லாம் சொல்லிக்கிறோம். தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரர் கேக்குறே, இவ்வளவு தூரம் நீர் என்ன தேடிட்டு வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேக்குறே. தச்சுத்வா ராஜசிம்ஹஸ்ய வாக்கியம் அத்புத விஸ்தரம் கிருஷ்டரோ மகாதேஜா விஸ்வாமித்ரோ பிரபாஷதாம். நான் என்னத்துக்கு வந்தேன்றத சொல்றேன்பா, சொல்றதுக்கு முன்ன நீ சத்தியவிரதமாக சொன்னது சொன்ன பிரகாரம் என்ன நீர் என்னத்துக்கு வந்தேரோ அதை சொன்னாக்க அப்படின்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன்னு சொல்லி சொன்ன. அந்த சத்திய பிரதிஷ்டை சத்தியத்தை நான் கடைபிடிக்கணும், இதுக்கு முன்ன பிரதிஜை வாங்கிட்டுதான் நான் என்னத்துக்கு வந்தேன்றத சொல்ல போறேன். எதுமே எதா எத்துமே ஹத்கதம் வாக்கியம் தஸ்ய காரியஸ்ய நிச்சயம் குருஷ்வ ராஜசார்தூல பவ சத்ய பிரதிஸ்ரவஹாம். அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் சொல்றார், நான் யாகம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த யாகத்துக்கு எப்ப பார்த்தாலும் பண்ண சரியெல்லாம் ரெண்டு பேர் சுபாவும் மாறி சென்று ரெண்டு ராட்சசால் இருக்கா, இவன் ரெண்டு பேரும் தடங்கள் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கா, அத நான் லோகசாந்திக்காக நான் பண்றேன் நானு. அப்போ என்னால அவன் தடங்கள் பண்ணதுனால யாகத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு சன்னிவேசமா இருந்துட்டு இருக்குன்னு சொன்னேன்.
உன்னால முடியாதுன்னு நேரே சபிச்சுட்டு போக வேண்டியதுதானே, இந்த மாதிரி தடங்கள் பண்றவன சபிச்சுட்டு போக வேண்டியதுதானே, இதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கு, உனக்கு இல்லாத சக்தியா என்று தகதகர் கேட்பேரோ என்னமோ நினைச்சிருந்து அதுக்கும் இவர் சொல்லிட்டே இருவார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கோபப்பட்டு நஜமே குரோதமோ திருஷ்டும் புத்திர் பவதி பார்த்திவா ததா பூதாஹி சாதரியா நசஹபஹா தத்ர முச்சதே. கோச்சக்கூடாதுன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். கோபத்தினால சாபம் பண்ணிட்டோம்னாக்கா தபஸ் எல்லாம் வீணா போயிடுறது, இந்த தபஸ் வீணா போகக்கூடாதுன்றதுக்காக உன்னிடத்துல நான் பிரார்த்தனை பண்றேன், அதை நீ பண்ணுங்க. என்ன வேணும்? சுவபுத்திரம் ராஜசமுர்தா ராஜசார்தூலா ராமம் சத்யபராக்கிரமம் காகபட்சதரம் வீரம் ஜேஷ்டம் மேதா துமர்ஹதி. ஜேஷ்டபுத்திரன்னு அனுப்பிச்சு வைச்சு. விஸ்வாமித்திரனுக்கு எல்லாம் தெரியும், அப்பாவுக்கு எப்பவுமே ஜேஷ்டபுத்திரனிடத்துல பரிவு அதிகமாக இருக்கும்ன்றது தெரியும். உனக்கு ரொம்ப ரொம்ப பரிவு பிரீதி பாத்திரமாக இருந்திருக்கிற உன்னுடைய ஜேஷ்டபுத்திரனை அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்லி சொல்றேன். இந்த குழந்தை இவன் சின்ன பையனாச்சே, தலையை கூட முடிஞ்சுக்க தெரியாத, இப்படி தலை எல்லாம் தலை முடியெல்லாம் இப்படி அப்படி அலஞ்சன்ட்டு இருக்கு அந்த பையனா, அவனையும் அழைச்சும் போடன்னு சொல்ற. காகபட்சதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்து மருகசி. யோசனையே பண்ணாத சக்தோ ஹேஷ மயா குப்தா திவ்யேன ஸ்வேன தேஜசா ராட்சசா ஏவி கர்த்தாரா தேஷாமபி விநாசனே. பெரிய தபஸ்வி இருக்கிற நாம் பண்ற யாகத்தைக்கே விக்னம் பண்ணுகிற ராட்சசர்களை அழிக்கிற சாமர்த்தியம் உன் பையன் ராமனுக்கு இருக்கு. சக்தோ ஹேஷ என்று சொல்ல, அதோட இல்ல நான் அழைச்சிட்டு போறேன்னாக்க உன் பையனுக்கு நல்லதுதான் ஏற்படுமே தவிர ஒரு குறையும் ஏற்படாது. இவன் என்னுடைய யாகத்தை சம்ரக்ஷணம் பண்றதுனால மூணு லோகத்திலையும் உன்னுடைய குழந்தை பையனுடைய புகழ் ஓங்கி இருக்கும். இப்பவே நான் தீர்மானம் பண்ணிட்டேன், உன் பையன் வரான்னு சொன்னமானாக்க ரெண்டு ராட்சசாலும் போயிட்டா என்று சொல்ற. நட புத்திரகதம் ஸ்னேகம் கர்த்து மருகதி பார்த்திவா. இது சொல்ல 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 நேர பார்த்துட்டு இருக்க தசரதர், தசரதருடைய முகம் வரவேற்கச்சே எவ்வளவோ பிரசன்னமாக இருந்ததோ அது எல்லாம் அப்படியே இந்த வார்த்தையை கேட்க கேட்க தூங்கி போட்டான். அப்படியே துக்கம் தெரியுது. அப்போ அவரை பார்த்து சொல்ற, நஜ புத்திர கதம் ஸ்னேகம் கர்த்துமருகதி பார்த்திவா. அப்ப நீ புத்திரனு கதம் ஸ்னேகம், உன் பையனிடத்துல இருக்கிற ஸ்னேகம் பிரீத்திய இப்ப காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவன் பெரியவனா போயிட்டான். கர்த்தம் உன் பிள்ளைய பத்தி உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்ட்டார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜா கீதேமே தபதிஸ்ரிதா. அகம் வேத்மி மகாத்மானம் அகம் என்ன சொல்லிக்கிறேன் விஸ்வாமித்ர, நான் உன்ன மாதிரி இல்லை. எத்தனையோ மகர்ஷிகள் இடத்தெல்லாம் பணிவிடை பண்ணி பிரம்மஜானத்தை நான் பெற்றவன், ஆகையால எனக்கு தெரியும் என்று சொல்ற. அகம் வேத்மி மகாத்மானம் அகம் இன்னொன்னு யோகத்தினால சாட்சா்காரம் பண்ணிருக்கிறதுனால அகம்னா நான் எதை சாட்சா்காரம் பண்ணிருக்கேன், பரதத்தை யாரு என்பது சாட்சா்காரம் பண்ணிருக்கேன். சாட்சாட்சியம் நாராயணன் தான் பரதத்துன்றது எனக்கு தெரியும். அப்படி பரதத்துவ ஞானம் உடையவன் பிரம்ம ஜானியாக இருந்திருக்கிற நான் அகம் வேத்மி நான் அறிகிறேன் என்று சொல்ற. அகம் வேத்மி மகாத்மானம் அகம் தான் சாத்விக பிரகிருத்தியாக இருக்கிறவன் நானும்,
நீல ராஜச பிரகிருதியோட இருக்கிறவன் ராஜச குணம் மேலோங்கி இருக்கிறவன் நீ சாத்விக பிரகிருதியாக நான் இருக்கிறேன் நான் அறிகிறேன் அகம் வேத்மி. இன்னொரு விஷயம், நீங்கெல்லாம் எப்படி இருக்கணும்னா முதல்ல நாங்க எப்படி இருக்கோம்னு சொல்றோம், பெருமாளுக்கு ஒரு தாயினிடத்தில் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை தாயால எப்படி ரட்சிக்க வேண்டியவர்களோ குழந்தையோ அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி தபஸ்விகள்லாம் பெருமாளாலே ரட்சிக்கப்படுபவர்கள். நீ என்ன நினைச்சிருக்கேன்னா பராக்கிரமத்தினால கௌசலையினுடைய கர்ப்பத்துல ராமன் தந்து பிறந்திருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு. அகம் வேத்மி மகாத்மானம், அகம் என்ன சொல்ற, அகம்ன்றது ஒரு சர்வநாம சப்தம் புரோகம். இப்போ இதனால சொல்ற வார்த்தை விஷயம் என்னன்னாக்க, நான் எப்படிப்பட்டவன் இவங்க பெருமாளை எப்படி தெரிஞ்சுருக்கேன்னாக்கி தியாதம் அத்தியந்த தூரம்னு நம்மளுடைய மனசுக்கு நம்ம மாத்திரம் இல்ல பிரம்மா சிவன் போன்றவர்களால கூட நினைச்சு பார்க்க முடியாத பராக்கிரமத்தை உடையவராக இருந்திருக்கிறவர், அபரிச்சின்ன மகிமையோடு இருந்திருக்கிறவர். அப்பேற்பட்ட ராமனை அகம் வேத்மி, அகம் வேத்மி நான் அறிகிறேன் என்று சொல்றார். அகம் வேத்மி, நான் மோட்சத்துக்காக யாகம் பண்றவன் நான், நீ புத்திரகாமேஷ்டி பண்ணவன் நான் மோட்சகாமேஷ்டி பண்ணவன், எனக்கு தெரியும்பா உனக்கு தெரியாது, அதனால நான் சொல்றேன். அகம் வேத்மி தமேனம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா நாசகேன ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யஹ. நான் ஒண்ணும் சாதாரணமா இல்லை, பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்னென்ன தபஸ் பண்ணமோ அத்தனை தபஸும் பண்ணுவேன். சர்வஜ்ஞ சர்வவித்தையுமே இந்த ராமன சர்வஜனாகவும் சர்வவித்தாகவும் இருக்கிற ராமனை நான் தெரிஞ்சிருக்கேன். அகம் வேத்மி மகாத்மா, இப்ப நீ தெரிஞ்சிருக்கல. தசரத சக்கரவர்த்தி சொல்றாரு, நான் 16 வருஷமா என் குழந்தையோட நான் இருந்துருக்கேன், நான் தெரிஞ்சுக்காத ராமனை நீ இப்பதான் அங்கிருந்து வந்து பார்த்துட்டு நேரமா பெருசா தெரிஞ்சுக்கிட்டு போறே என்று சொல்றாராம். அதுக்கு இவர் பதில் சொல்ற, அகம் வேத்மி மகாத்மானம், நான் பாரு நான் மகாத்மான்னு தெரிஞ்சுக்கிறேன். ஆத்மான்றதுனால சொல்லச்சே அதாவது ஏகார்த்த வாச்சி, ஆத்மசப்தன்றது முற்பட ஜீவ வாச்சியா இருந்துருக்கு. அப்புறமா மகாத்மானம்னு சொல்லச்சே எஸ்யாத்மா சரீரம்னு சொல்லக்கூடிய பரமாத்மாவை சொல்லக்கூடிய, இப்ப சொல்லக்கூடிய மகாத்மான்னு நான் சொல்றதுனால யாருங்க, எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைந்திருக்கிற எம்பெருமான் மகாத்மா அவர் தான் சாட்சா ராமன். நீ வேணா உன் பையனா நீ நினைச்சிருக்கலாம், நான் இவரை நினைச்சிட்டு இருக்கிறது பரமாத்மாவாக நினைச்சுக்கிறேன் நானு என்று சொல்ற. அகம் வேத்மி மகாத்மானம், மகாத்மானம்ன்றதுக்கு இந்த மகாத்மான்னு சொல்றதுனால மீதி பேருடைய சரீரம் எல்லாம் பிராகிருதமான சரீரம், ராமனுடைய சரீரம் அப்ராகிருதமான சரீரம். நதஸ்ய பிராகிருதாமூர்த்திஹி மாம்ச மேதோஸ்தி சம்பவம். பெருமாள் அவதாரம் பண்ணாருன்னா அவதாரத்துல அவருடைய சரீரம் எப்படி இருக்குன்னா நம்ம சரீரம் மாதிரி மாம்சம் எலும்பு இவைகளோட ரத்தம் இவர்களோட இருந்ததில்லை. அப்ராகிருத்தமான சீவை கூட்டத்துல எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட திருமேனியோ அப்படிப்பட்ட திருமேனி. அகம் வேத்மி மகாத்மானம், அப்ராகிருத்தமான சரீரத்தோட இருந்திருக்கிற எம்பெருமான் இவர் சாட்சா நீ நினைக்கிற மாதிரி உனக்கு பிறந்திருக்கிற குழந்தைன்னு ஒன்ன மாதிரி குழந்தை இல்ல. அகம் வேத்மி மகாத்மானம்,
மாசூனாச்சுடருடம்பு நித்திய தேஜஸோட இருக்கிறவர், ஜோதிஷான் ஜோதிஷ் என்றெல்லாம் சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறவர், சத்ருக்களால அழிக்க முடியாததான தேஜஸை உடையவராக இருந்திருக்கிறவர், மகாத்மானம் அகம் வேத்மி, இப்படிப்பட்ட மகாத்மாவாக நான் இருந்திருக்கேன். மகாத்மானம் இதுவரைக்கும் பெருமாளுடைய திவ்யமங்கலம் விக்கிரகத்தை சொல்லி, ராமனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்லி எப்பேற்பட்டவர்னு அந்த திருமேனிய சொல்ற, ராமனுடைய குணத்தை சொல்லி சொல்றாரு அவர் மகாத்மான். இவர் சொல்லச்சே சில பேருடைய தேஜஸ் திருமுக மண்டலத்தை பார்க்கச்சேயே இவர் மகாத்மான்னு தெரிஞ்சிடுவார். இங்க ராமரை பார்க்கச்சேயே அவருக்கும் தெரிஞ்சு போச்சு எப்படி மகாத்மான், ராமனுடைய குணத்துலாம் எனக்கு நன்னா தெரிஞ்சவன் நானு. அபயம் சர்வபூதேந்திரம் அம்மா என்று எல்லா பூதங்களுக்கும் அபயத்தை கொடுக்கிறது தான் தன்னுடைய விரதம்னு, சரணாகத விரதம் தீட்சிதம்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். அந்த ராமன் அவருடைய குணத்தை தெரிகின்றவன் நானு, சரணாகத வசலனாக இருந்திருக்கிற ராமனை தெரிகின்றவன். அகம் வேத்மி மகாத்மானம், மகாத்மானம் அவ பரமாத்மா வாச்சியாக இருந்திருக்க. பரமாத்மான்னு சொன்னவனாக்கா பரஹா மா அஸ்மா அப்படின்னு பரமாத்மா, அவனுக்கு மேல இன்னொரு ஈஸ்வரன் யாரும் இல்லாதவன் அர்த்தம். ராமனை காட்டிலும் வேற யாரும் இல்லை, ஒப்பிலட்டமானவா யாரும் இல்லைன்றது நாம் என்ன தெரிஞ்சின்றவன். அகம்பே மகாத்மானம். இன்னொரு விஷயம் சொல்ற, யஸ்மாத் பரன்னா பரமத்தி கிஞ்சதே என்றெல்லாம் சொல்லப்படுகிற மகாத்மாவாக நான் தெரிஞ்சுக்கிறேன். மகாத்மானம், மகாத்மானுங்கிறதுக்கு சூரியனுக்கு பேரு, பஞ்சபூதங்களுக்கும் பேரும். அகம் வேத்மி மகாத்மானம் ராம திவாகர, ராமன் ஆகிற ஒரு திவாகரன் சூரியன் சொல்லி சொல்றார். சத்ருரட்சோமயந்தோ உபசோஷியன் மயிஷ்யதி, ஆயுதமே வேணாம், ஆயுதமே இல்லாத சத்ருக்கள்லாம் அழிக்கிற சாமர்த்தியம் உடையவராக இருக்க அவருடைய தேஜஸ்தாலேயே யாருதுன்னு சொல்லி சொல்ற. மகாத்மான்னு சொன்ன அக்னிய சொல்ற, அக்னி சொல்லச்சு. அபித பாவகோபமம் நிர்தகே தபி காகுத்தா குருத்தா தீவிரேண சக்ஷுஷா, ராமனுடைய கண்ணால பார்த்தேன்னா போருமா எல்லாத்தையும் கொழுந்து விட்டு எரிஞ்சு போயிடுமா என்று சொல்றார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் வேதாகமேதன்னு புருஷ இதுல உபனிஷத்துல சொல்லியிருக்க மாதிரி எனக்கு நான் நல்லா தெரியும். வேத வாக்கியம் சொல்லியிருக்கப்பதான் அகம் வேத்மின்ற வார்த்தையை சொல்லி சொல்லியிருக்கேர் என்று சொல்றார். மகாத்மா சொல்லிட்டார், அதோட சொல்லிட்டாரு. நீ பெருமாளை தெரிஞ்சுக்கலாம், பெருமாள் யாருன்னு உனக்கு தெரியுமா? அகம் வேத்மி மகாத்மானம் ராமம். எதிர இருந்துருக்க இவர நான் பேசுகிறேன், இவர் தான் பெருமாள்னு எனக்கு நல்லா தெரியும்பா என்று சொல்றாரு. இப்படி கைய காமிச்சு தொட்டு காமிச்சு சொல்றாராம், இவர் தான் சௌரிய வீரிய பராக்கிரமத்தோட இருந்திருக்கிறவ, இந்த ராமன் தான் மகாத்மா என்று தொட்டு காமிக்கிறார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். அடுத்த வார்த்தை சொல்றோம், இவருடைய பராக்கிரமம் ஒரு சமயத்திலையும் வீண் போனதில்லை. ராமம் சத்திய பராக்கிரமம், ராமம் மகாத்மானம் சத்திய பராக்கிரமம். இவர் ராமன் யாருன்னு நினைச்சிருக்கேஜான் ஜாயமானா, பிறப்பிடைதோறும் ஒவ்வொரு பிறப்பிலையும் பிரிய தேஜஸ் அதிகம் அதிகமாக ஆகக்கூடியவராக இருந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணன் தான் இந்த ராமன் சொல்லி சொல்றார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம், ராமம் சத்ய பராக்கிரமம். இவருடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி ஆச்சரியமாக இருந்திருக்கோ அவருடைய பராக்கிரமம் இப்படியே சத்தியமாக இருந்திருக்கிறதாம். ஒரு சமயத்திலையும் வீணா போனதானது இல்லை. யுத்தத்துல வரைச்சு வரச்சையே யார் ஜெயிப்பான் யார் தோப்பான்னு எல்லாம் சொல்ல முடியாது, அப்புறம்தான் சொல்ல முடியும்.
ஆனா ராமர் யுத்தத்துக்கு போயிட்டாருனாக்க இவர் தான் ஜெயிக்கிறவர்ன்றது சித்தம். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் இப்படி சொல்லிட்டாரு. சரி, உங்க மாத்திரம் நான் சொல்றதெல்லாம் சரியா இருக்கா, நீர் நினைச்சுக்கிறதெல்லாம் நீர் நினைச்சுக்கிறதெல்லாம் சரியாவே இருக்கணும்னா தப்பா கூட ஆகலாம் இல்லையோ அப்படின்னா. वसिष्ठोऽपि महातेजा ये चे मे तपसि स्थिताः यदि ते धर्म लाभन्तु यशश्च परबम्भुवि स्थिरमिच्छसि राजेन्द्र रामं ते दातुमर्हसि. எனக்கு மாத்திரம் இப்படி தெரியும் நினைச்சுக்காத, உன் எதிர வசிஷ்டர் இருக்கிற அவருக்கும் தெரியும் இந்த ராமன் யாருன்னு. அகம் வேத்மி மகாத்மானம் நான் சொன்னேன், அது மாத்திரமில்ல உனக்கு குலகுருவாக இருந்திருக்கிற வசிஷ்டருக்கு கூட தெரியும் என்று சொல்றாராம். இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கா என்று சொல்ற. ஆகையால இவர் தான் சாட்சாத் எம்பெருமான். வசிஷ்டர் வசிஷ்டர்னு விசிஷ்ட சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, வசிஷ்டர் தான் வசிஷ்டர் வாயால தான் பிரம்மரிஷின்னு பட்டம் பெறுவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அது தெரியும். அதனால வசிஷ்டர் எதிர இருக்க சொல்ற. மகாதேஜாக சத்ய தர்ம பாராயணாக, அவளுடைய தேஜஸ் எதை கொண்டு வருதுன்னா அவளுடைய சத்தியம் தர்மம் அதுதான் கொண்டுதான் தெரிகிறது. தேஷாம் தேஜோ விசேஷன பிரத்யவாயோ நவித்தியத்தைன்னு. ஒரு மங்களமான காரியம் பண்ணிட்டு இருக்கோம், அதுல பெரிய மகாத்மாக்கள் யாரெல்லாம் அவளை கூட்டு உட்காந்து வச்சோம்னாக்கா, அவள் முன்னிலையில நம்ம காரியத்தை பண்ணுவோம்னாக்கா, அனுஷ்டிச்சோம்னாக்கா, அதுல ஏதானா ஒரு தோஷம் வந்ததுன்னா கூட பிரம்மவித்துக்களுடைய தேஜஸ்னால ஒரு பாபமும் நமக்கு வராதான். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோ அபி மகா தேஜா ஏஜேமே தபசிஸ்திதாக. இவெல்லாம் தபசிஸ்திதாக. க்ஷத்ரிய பலம் என்ன பெரிய பலம்? பிரம்ம தேஜோ பலம் பலம். பிரம்ம தேஜஸ் தானே பலம் பலம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால நானும் வந்த மாதிரி இருந்தவன் தான். ஒரு காலத்துல க்ஷத்ரியாளுடைய பலம் என்ன, பிரம்ம தேஜஸனுடைய பலம் என்னன்னு தெரியும். ஆகையால நான் இதுக்கு மேல உனக்கு சொல்லணுமாப்பா. ஆகையால நான் கேட்கிறேன், நீ அனுப்பிச்சு வையி, இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏஜே மே தபசிஸ்திதாஹ. எல்லாருக்கும் தெரியும் ராமர் எப்பேற்பட்டவர். நான் ஆயிச்சும் போறது உனக்கு தான் லாபம்ன்றது. எதி தே தர்ம லாபந்து யசஸ்ட பரமம் புவி ஸ்திரமிச்சது ராஜேந்திர ராமம் மே தாத்துமர்ஹசி. உன்னுடைய புகழ் ஒரு காலம் அழியாமல் இருக்கணும், எப்பவும் நல்ல நிற்கணும்னாக்க அதுக்கு நீ சொல்லு, நீ அனுப்பிச்சுவே. உன்னை 10 நாள் தான் யாகம் பண்ண போறேன். இந்த 10 நாள்ல ராமம் ராஜீ தசராத்திரம் யஜ்ஞஸ்ய ராமம் ராஜீ வலோஜனம் நாத்தேதி காலோ யஜ்ஞஸ்ய யதாஜம் மம ராகவ ததா குருஷ்வ பத்ரம் தே மா தசோகே மனஹ்க்ருதா. நீ விசாரமே படாத, உனக்கு மங்களம்தான் உண்டாகும். ராமனுக்கு விசேஷமான ஒரு கௌரவம் ஏற்பட போறது. ஆகையால நீ அனுப்பிச்சு வை, உன் பையனை அனுப்பிச்சு வை என்று சொல்றாராம். இத சொன்ன உடனே தசரதன் சக்கரவர்த்திக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. உனக்கு மங்களம்தான் உண்டாக போறது, அதுக்காக சொன்னா தசரத சக்கரவர்த்தி சொல்ற வார்த்தையில இருக்க விசேஷங்களையும் மற்றும் பாலகாண்டத்துல சில இருக்கிற இன்னும் சில விசேஷங்களையும் சில சில ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களையும் நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தினாலும் நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் மாதிரி பிரம்மவித்துக்கள் அத்தியனம் பண்ணவர்கள் வேதாந்தத்தை கிரமமா குருமுகமாக உபதேசம் பண்ணி காலக்ஷேபம் சொல்றவா ஏற்பட்ட மகான்களுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்கா நமக்கு எந்த பாபமும் வராது. மகான்களுடைய அனுகிரகம் இருந்துட்டோம்னாக்கா நாம பண்ற காரியங்கள்லாம் சித்திக்கும், நமக்கு சகல பல சித்தியும் ஏற்படும்ன்றதுல சந்தேகமே இல்லை. மங்களம்தான் உண்டாகுன்றதுல சந்தேகமே இல்லைன்றது நாம தெரிஞ்சுக்கிறோம். அதனால
பிரம்மவித்துக்களுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாப்யஹ பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகே மகேஷாஹ கோப்ராஹ்மணேப்யஹ சுபமஸ்து நித்யம் कवितार्किकसिंहाय कल्याणगुणकालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।